சரி சண்டே அதிகமாக வீட்டில் சும்மா தானே இருக்கும், ஏதாவது படத்துக்கு போகலாமேனு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு யூடியூப்பில் போயிட்டு ஒரே ரிவ்யூ பார்த்தோம்னா டாடா படத்தோட ரிவ்யூ தாங்க பாசிட்டிவாக கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பி போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு படத்துக்குள்ளே போனால் தேட்டருக்குள்ளே ஆளுங்களே இல்லை. என்னடா இந்த படத்துக்கு இவ்வளோ ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, உங்களுக்குள்ள ஆளவே காணமேனு சொல்லிட்டு நானும் கடுப்பில் உட்காந்து படம் பார்த்தா படத்தை பார்த்து முடிக்கும் போது வேறு லெவல் ஃபீலுங்க. உண்மையில் படம்னா இந்த மாதிரி தான்டா இருக்கணும், என்னமா எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸோடு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது அடிக்கிற வெயில் வேறு கட்டுப்பேத்தி விட்டுருச்சு. சரி இந்த வெயிலுக்கு ஏதாவது ஒன்று குடிச்சே ஆகுன்னு சொல்லிட்டு போகும்போது கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தா அண்ணா எனக்கு ஒரு கரும்பு ஜூஸை போடுங்கண்ணே. தம்பி இது கரும்பு ஜூஸில்ப்பா, கரும்பு பால் பா அப்படின்னு சொன்னார். கரும்பு பாலா, சரி ஒன்று போடுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் கரும்பு போடுறது கூட சேர்ந்து லெமனு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சியெல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா அரைச்சி போட்டார். குடிச்சு பார்த்தா ஆஹா வேற லெவலில் இருந்ததுன்னு சொல்லாங்க. இதனால தான் இவர் கரும்பு பால்னு சொல்கிறார். நம்ம உண்மையிலேயே பால் மாதிரி தாங்க அவ்வளோ கெட்டியாக இருந்தது. சரி அடுத்த பிளானாக பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கு எங்கேயாவது சாப்பிட போகணுமே யோசிக்கும் போது அந்த ஸ்ரீநிதி ஃப்ரெஷ் காலான் கடை எனக்கு ஞாபகம் வந்தது. காலேஜ் டைமில் அது உண்மையிலே வேறு லெவலில் ஃபேமஸாக இருக்கும். எங்கள் காலேஜில் இருக்க எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரெஷ் காலான் மட்டும் இல்லாமல் பிரியாணி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ் சொல்லிட்டு எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டுமே விற்பாங்க. ஆனால் இங்கே மெயினாக வந்து ஃபேமஸானது காரணமே பார்த்தீங்கன்னா காலான் தாங்க. மற்ற கடையில் இருக்கிற மாதிரி காளானில் வந்து முட்டைக்கோஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் இவங்க பியூரான ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமை யூஸ் பண்ணுறனாலே என்னமோ இந்த கடையில் வந்து கூட்டம் வேறு லெவலில் இருக்கும், டேஸ்ட்டும் அதுக்கேற்றபடி வேறு லெவலில் தாங்க இருக்கும். சரி இதை பற்றின ரிவ்யூ இன்னைக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக போட்டலாமேனு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டு அண்ணா ஒரு காளான் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். தம்பி காளானில் இன்றைக்கி இல்லை, நம்ம கடையில் நிறைய பேர் லீவ் போட்டாங்க சாரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லண்ணா என்னென்ன இருக்குன்னு கேட்டுக்க நூடுல்ஸும் பிரியாணி தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஒரு நூடுல்ஸு கொடுங்கன்னு சொல்லி வாங்கினேன். ஆனால் நாம எதிர்பார்த்து போனது கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து. சரி வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் திருப்பூரில் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இந்த கடையை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.